தன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். பாதுகாவலாக இருந்து வழிநடத்தும் பிள்ளைகள் உள்ள குடும்பங்களையும் ஆசீர்வதி.
இப்பொழுது உடைய வசனத்தை நாங்கள் காணப்போகிறோம். இது உங்களுடைய சத்தியமாய் எங்களுக்கு வரட்டும். இதை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அங்கீகரித்து உங்களுடைய சொற்களாய் பாரு. மனித ஞானம் அல்ல, கருத்துக்கள் அல்ல, நீர் தருகிற உங்களுடைய சொல்லாய் உங்களுடைய வார்த்தையாய் எங்களுக்கு வரட்டும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் தாமே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் மாறி மாறி வாசிப்போம். இதுல முக்கியமான பொருள் பாபிலோன். பாபிலோன் என்கிற பெயர் 2 அதிகாரங்களிலே வருது, 17-18. ஆனா 2 வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகளை நாம் காண்போம். இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பாபிலோனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று பாருங்க. மாறி மாறி வாசிப்போம். முதல் வசனம், 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாமிரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்களினாலும் ரத்தங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசத்தனமாக அவருக்குள்ளாலும் அசத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசியிலுக்கும் பூமியில் உள்ள அருவருக்குகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்ரீ பரிசுத்தவான் ரத்தத்தாலும் இயேசுவினுடைய சாட்சியின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்தில் ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தத்தில் பெயர் எழுதப்பட்டால் பூமியின் பிடிகளில் இருந்தும் இராம போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவர்கள் 7 ராஜாக்களாம். அவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் படுத்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவன் 7 இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கும்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் ஒரு மிருகத்தினர் 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவர்களே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர்கள் கத்தாது கத்து ராஜாது ராஜா இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பார். அவரோடு பிரேத்தவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் உங்களோருமாயிருக்கிறார்கள் என்றார். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா? நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கும்புகளும் அந்த வேசிய பவித்து அவை தாழ்வுறாமற்று அவரை மாற்றத்தை பட்சத்தை அதை ஜனத்துக்கு. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏறினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்க மேல் ராஜ்யமாற்ற. நான் சொன்னபடி பாபிலோன் என்கிற சொல் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வருவது முதல் தடவை அல்ல. 14வது அதிகாரத்திலே பார்த்தோம் இல்லையா, பாபிலோனுடைய வீழ்ச்சியை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறதை பார்ப்போம். 14வது அதிகாரம் 8வது வசனம், வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அப்போ விழுந்தது என்று சொன்னதுனாலே பாபிலோன் ஒழிந்தது என்று பொருள் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் கால ஒழுங்கின்படி இந்த அதிகாரங்களை பார்க்க முடியாது. அதாவது 12வது அதிகாரம் முடிந்து 13வது அதிகாரம் பிறகு 14, 15 அப்படி அல்ல. ஒரே சமயத்திலே சம்பவிக்கிற சம்பவங்களை இந்த அதிகாரங்கள் எடுத்து காட்டுகின்றன.
ஆக 14 அதிகாரத்திலே பாபிலோன் விழுந்தது என்று சொன்னாலும் கூட பாபிலோன் விழவில்லை. இந்த அதிகாரத்திலும் பாபிலோன் விழுந்தது என்று நாம் வாசித்தோம் இல்லையா? பாபிலோன் முழுவதுமாக அழிக்கப்பட்டது என்று பார்த்தோம் இல்லையா? அந்த 16 பிறகு 18 அதிகாரத்திலும் பாபிலோனுடைய அழிவை பற்றி சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். 18 அதிகாரத்திலே மகா பாபிலோன் விழுந்தது என்பதை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. 2 வசனம் வாசிங்க. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று ரெண்டு தடவை சொல்லப்படுகிறது. அது வெறுமனே ஒருவேளை வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்லப்பட்டது என்று எண்ணுகிறவர்களும் உண்டு. அல்லது ரெண்டு விதமான பாபிலோன், 17 அதிகாரத்தில் உள்ள பாபிலோனும் விழுந்தது, 18 அதிகாரத்தில் உள்ள பாபிலோனும் விழுந்தது என்று காட்டுவதற்காக ரெண்டு முறை விழுந்தது விழுந்தது என்று சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 14 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த அழிப்பு இங்கேதான் முழுவதுமாக விவரித்து சொல்லப்படுகிறது. 17 அதிகாரத்திலும் 18 அதிகாரத்திலும் 16 அதிகாரத்திலும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, 16 அதிகாரம் 19 வசனத்துல மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. மகாநகரம் என்கிற சொல் பாபிலோனை குறிக்கிறது என்று சொல்கிறவர்களும் உண்டு, அதை எருசலேமை குறிக்கிறது என்று சொல்கிறவர்களும் உண்டு. நான் அதை எருசலேமை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்வேன். காரணம் என்னவென்றால், இந்த நிலநடுக்கம், இந்த பூமி அதிர்ச்சி எருசலேமிலே நடைபெற்றது சம்பவித்தது என்று சகரியாவிலே பார்க்கிறோம். ஆக இது எருசலேமை குறிக்கலாம். ஆனால் பின்னாலே மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது என்று பாபிலோனின் அழிவும் சொல்லப்படுகிறது. பாபிலோன் மகா கோபனை கோபாக்கினைக்கு உள்ளாயிற்றுன்னு சொல்லப்படுகிறது. மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது என்றுதான் சொல்லியிருக்கு. அந்த பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம் எருசலேமை 3 பகுதிகளாக பிரித்து விட்டது. அது சகரியாவிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பு யாருக்கு? பாபிலோனுக்கு. தேவனுடைய கோபாக்கினை பாபிலோன் மேல் வந்தது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் எல்லாம் விழுந்தன என்று ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை அங்கே அந்த தேவதூதன் அறிவிப்பதை பார்க்கிறோம். 16 அதிகாரத்தில் இன்னும் ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். போன வாரத்திலே அதை வலியுறுத்தவில்லை. அர்மகதான் என்கிற அந்த பெரிய யுத்தத்தை பற்றி பார்த்தோமே, அர்மகதான் யுத்தம் 12 வசனத்திலிருந்து அது சொல்லப்படுகிறது. 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்தின் பெரிய நதியின் மேல் பூச்சினான். இந்த நதியை வச்சு போக பண்ணி பூமியின் மக்களை எல்லாம் இடத்துல கூட்டி சேர்க்கும்படியாக இது நடைபெற்றது. அந்த இடம் போருக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். நெப்போலியன் ராஜா யுத்தத்திற்கு ஏற்ற ஒரு இடம் இது என்று கூறினதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். நெப்போலியன் மட்டுமல்ல, இஸ்ரவேலருடைய வரலாற்றிலேயே அநேக யுத்தங்கள் அங்கே நடைபெற்றன என்று பார்க்கிறோம். அது என்ன இடம்? அந்த இடத்தின் பெயர் இங்கே சொல்லப்படுகிறது. 16 வசனத்திலே எபிரேய பாஷையிலே அர்மகதான், போன வாரத்திலே சொன்னேன் ஹார் மெகிதோ என்று அதை எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஹார் மெகிதோ, அதாவது மெகிதோ குன்று, மெகிதோ என்கிற மலை. அப்போ மெகிதோ என்று சொல்லப்படுகிற மலை, அதை சுற்றியுள்ள பள்ளத்தாக்கு, அந்த இடம் தான் இங்கே குறிக்கப்படுகிறது. நிச்சயமாக ஒரு இடம் அது, பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு இடம். இந்த மெகிதோ என்பது நாம் அடிக்கடி பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். சாலமோன் ராஜா மெகிதோவில தான் தன்னுடைய குதிரைகளை ரதங்களை வைத்திருந்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த மெகிதோ தான், மெகிதோவின் குன்று, மெகிதோவின் பள்ளத்தாக்கு, ஹார் மெகிதோ. அந்த இடத்திலே இந்த மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். 12 வசனத்துல சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்கள், கிழக்கில் இருந்து வரும் ராஜாக்கள் யார்? அவர்கள் சீனா, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து, பெரும் மக்கள் தொகை உள்ள நாடுகள். அப்போ இந்த யுத்தத்திற்கு, அர்மகதான் யுத்தத்திற்கு பெரும்பான்மையான மக்கள் இங்கதான் வரப்போகிறார். சீனாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, கிழக்கில் இருந்து வரப்போகிறார். ஆனால் பூமி எங்கும் இருந்து கூட்டி சேர்க்க படுவார்கள். கூட்டி சேர்ப்பது யாரு? 3 அசுத்த ஆவிகள். 13 வசனத்துல தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். தவளைகளை போல இருந்ததுன்னு சொல்லல, தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள். இந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்தன? அவைகள் அற்புதங்களை செய்கிற அசுத்த ஆவிகள்.
பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களே சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிற இந்த அசுத்தாவிகள் யாருடைய மகாநாள் அது? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகாநாள். நல்லா கவனிங்க, நடைபெற போவது என்ன? கடவுளுக்கு எதிராக உலகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் கூடி சேர்ந்து வருகிறார்கள். ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது ராஜாக்கள் இல்லாத நாடுகள் உண்டு இல்லையா? ராஜாக்கள் என்கிற சொல்லை தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், ரூலர்ஸ், தலைவர்கள். அப்போ உலகத்தின் தலைவர்கள் கூடி வருகிறார்கள் தங்கள் மக்களோடு, தங்கள் பட்டாளங்களோடு கடவுளுக்கு எதிராக. ஆனா இது யாருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது? சர்வ வல்லமையுடைய மகாநாள். பாருங்க, அப்போ எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செலுத்துகிற தேவன், சாவரன் லார்ட். அதைத்தான் பார்க்கிறோம். கூடி வருகிறவர்கள் அவருக்கு விரோதமா வருகிறார்கள். ஆனா அது அவருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய அதிகாரத்தின் கீழ், அனுமதியின் பேரிலே இது நடைபெறுகிறது. கூட்டி சேர்த்து அசுத்தாவி சாத்தானுடைய ஆட்கள். பாருங்க, இந்த மூணு பேரும் பண்ண வேலை எந்த மூணு பேரு? 13வது அதிகாரத்துல திருத்துவம் என்று சொன்னோமே, தீமையின் திருத்துவம் இல்லையா? கடவுள் திருத்துவம் வேறு, தீமையின் திருத்துவம் யாரு? அரக்கப்பான், வலுசற்பம், சாத்தான், பிறகு மிருகம், பிறகு கள்ளத்தீர்க்கதரிசி. இந்த மூணு பேர், இந்த மூன்று பேருடைய அவர்களுடைய போதனையினாலே, அவர்களுடைய பாதிப்பினாலே இவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாய் புறப்பட்டு வருகிற அசுத்த ஆவிகளினாலே இவர்கள் சேர்க்கப்படுகிறார். ஆனா கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். அவருடைய திட்டப்படி இவர்கள் எல்லாம் இங்கே வந்து சேருகிறார்கள். அவற்றின் நடுவில் 15வது வசனம் போன வாரத்தில் எடுத்துக்காட்டினேன், இதோ திருடனை போல் வருகிறேன். இப்படி ஒரு பெரிய யுத்தம் அரசியல் அளவில், கடவுளுக்கு எதிராக விவரைக்கும் உலகம் பார்க்கிற அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பு. கடவுளுக்கு எதிரான எதிர்ப்பு, தேவனுக்கு எதிரான எதிர்ப்பு உலக வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா? ஆதியாகமத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனா இதுவரைக்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு. எல்லா ராஜாக்களும், எல்லா மக்களும் சேர்ந்து வருகிறார்கள். அவ்வளவு பெரிய எதிர்ப்பின் நடுவில் நான் வருகிறேன். எதை காட்டுகிறது? பிதாவாகிய தேவனும் ஆளுகை செலுத்துகிறார், குமாரனாகிய தேவனும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அவருடைய வருகைக்கான ஆயத்தமே இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு எதிராகவும் நம்முடைய தேவனுக்கு எதிராகவும் கொக்கரிக்கிற அரசியல் தலைவர்கள் இருக்கலாம். அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்களிலே கிறிஸ்தவர்களையோ, கிறிஸ்தவ சபையையோ, நம்முடைய தேவனையோ தூஷித்து எதிராக எழுதுகிறவர்கள், பேசுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கையில் இல்லை. இதெல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கையில் இருக்கிறது. சர்வ அதிகாரம் உள்ளவர். அதே சமயத்தில் மாறனுடைய திட்டமும் நிறைவேறுகிறது, அவருடைய வருகையும் நடைபெறப் போகிறது. அதனால்தான் நடுவில் படுந்து அவர் சொல்கிறார், இதோ நான் வருகிறேன். கூடி வருகிறார்கள் எல்லாரும். ஆனா அங்க பாத்துக்கிட்டு இருக்க வேணாம், என்ன பாருங்க, நான் வரப்போகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஏதோ திருடனை போல வருகிறேன், ஆகினாலே விழிப்பா இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அரசியல் செய்திகளையும் அதையும் பார்த்துட்டு அதுல மூழ்கிவிடக்கூடாது. கர்த்தர் சமீபத்துல எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஏனென்றால் அதிகமாக அரசியல் செய்திகளிலே நான் ஈடுபட்டு என்ன நடக்க போகுது, வாஜ்பாய் வர போறாரா, சோனியா காந்தி வர போறாங்களா, அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சிருந்த சமயத்துல ஆண்டவர் சொன்னது, இருக்கட்டும், அது ஒரு பக்கத்துல அந்த செய்தியெல்லாம் படி, ஆனா அதுல போய் முழுவதும் கவனத்தை செலுத்தார் இல்லையா? நான் ஞாபகத்துல வைத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் அவர் வரப்போகிறார். அவர் வரப்போ, நம்முடைய தேவன் அவர் ஆளுகள், அவருடைய மகாநாள். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு எப்ரேயு பாஷையிலே அற்புதமான சொல்லப்பட்ட இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான். யார் சேர்த்தான் என்று சொல்லியிருக்கிறது? யார்? மூன்று பேரும் இருந்தாலும் இல்ல, முக்கியமான ஆள் யாரு? சாத்தானும் அரக்கப்பாம்பும். ஆகினாலதான் சேர்த்தான் என்று சொல்லப்படுகிறது. அசுத்த ஆவிகள் செயல்பட்டன, கள்ளத்தீர்க்கதரிசியும் மிருகமும், அந்திக்கிறிஸ்து தான் மிருகம், அந்திக்கிறிஸ்துவும் செயல்பட்டார்கள். ஆனா முக்கியமாக பின்னால் இருந்து அவர்களை எல்லாம் முடுக்கிவிட்டது, இயக்கிவிட்டது சாத்தான், கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த யுத்தத்தை பற்றி சகரியாவை எடுத்து பார்ப்போம். சகரியா 14வது அதிகாரம். வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது தானியலையும் படிக்க வேண்டும், சகரியாவையும் பார்க்க வேண்டும். இந்த நூல்கள் எல்லாம் அப்போகலிப்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற சத்தியங்களை தரும் நூல்கள். அதாவது
இறுதி நாட்களை பற்றிய சத்தியங்கள், பல சின்னங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள். தானியேலிலும் தரிசனங்களை பார்க்கிறோம், சகரியாவிலும் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பார்க்கிறோம். ஆக இவைகளுக்கெல்லாம் பொதுவான காரியங்கள் உண்டு. சகரியாவில் என்ன சொல்லப்படுகிறது? 14வது அதிகாரம் 2வது வசனம். எஸ் நாட்கள் செல்ல செல்ல, ஆண்டுகள் செல்ல செல்ல,
நிலநடுக்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 20வது சாட்டு யாரும் கணக்கு போட்டு பார்க்கல, இன்னும் அதிகமா இருக்கு. 2000% அதிகரிப்பு என்று சொல்கிறார். அது ஒரு அடையாளம், அது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வருகை சமீபித்து வருகிறது. வந்துட்டார்கள், நாளைக்கு வரப்போறார் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவருடைய வருகை சமீபித்திருக்கிறது, முன்னே விட இப்போ சமீபித்திருக்கிறது. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தாழ விழுந்து உண்மை பணிந்து கொள்கிறோம். எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமை உள்ளவர் உண்மை துதிக்கிறோம். உண்மை பற்றி நாங்கள் பார்த்தோம், உங்களுடைய பெரிய திட்டங்களை பற்றி பார்த்தோம், வரப்போகிற நாட்களை பற்றி பார்த்தோம். ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர், நீர் வல்லவர். சாத்தானுடைய வல்லமை உடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டு, ஆகினால எந்த விதத்திலும் அசுத்தாவைகளை குறித்தோ, செய்வினையை குறித்தோ, சூரியத்தை குறித்தோ பயத்துக்கு அடிமையானபடி எங்களை காட்டுவோம். வல்லமையுள்ள அதிகாரமுள்ள தேவனை நாங்கள் நம்புகிறோம், அவருக்குரியவர்கள் என்கிற அந்த நிச்சயத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளையும், அரசியல் சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது கூட நீர் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், உம்முடைய திட்டங்கள் நிறைவேறத்தான் செய்யும் என்பதை எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் வைத்துக் கொள்ள உதவி செய்யும். சுவாமி, உம்முடைய மக்களாய் நாங்கள் செயல்பட நடமாட கிருபை செய்யும். கோழைகளாய் அல்ல, தலைவிரிந்தவர்களாய் அல்ல, ஏதோ அடிமைப்பட்டவர்களாய் அல்ல, உமக்குரியவர்களாய் நடமாட கிருபை செய்யும். ஆசீர்வதி. அதோடு கூட இந்த உலகத்தை குறித்த பாரமும், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரமும் எங்கள் உள்ளத்தில் இருக்க உதவி செய்யும். சுவாமி, ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் நடுவில் குடும்ப தேவைகள், தனித்தேவைகள், உடல் நல தேவைகள் இருக்குமானால் சுவாமி சந்தித்தரணும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். உண்மை பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாமே. ஆமே. கண்டு கொண்டோம் கண்மலை வேடி பதனு, உங்களிடம் கண்டு கொண்டோம்.
கொண்டோ கண்ணலை வெடி பதனு கண்டு கொண்டோ